Hi friends, welcome back to my channel. Iniki superana Pallipalayam chicken eppadi pannalam daanga paaka porom. Iniki Sunday special angaradala. First oru pan la enna seithittu தேங்காய் தோண்ட நல்லா கட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இந்த மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாம் அது வந்து கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து ரிலீஸ் ஆகுங்க தேங்காயிலிருந்து அது வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் தேங்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சோம்பு இதெல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 15-20 வரமிளகாவை நல்லா பிச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம் வரமிளகா வந்து தீயக்கூடாது அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு இல்லைன்னா தப்பு அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருங்க இல்லைன்னா மறந்துடுவோம் நான் மறந்துடுவேன் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் போல் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மிளகா வந்து தீயக்கூடாது இப்போ பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஒரு 400-500 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கனில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சா மட்டும் போதும் பெருசாக எதுவும் மேரினேஷன் தேவையில்லை இந்த ரெசிபிக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் நிறைய வேணும்னா உப்பில் மட்டும் மேரினேட் பண்ணிவிங்க நான் வந்து அப்போ தான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது சிக்கன் சேர்த்த உடனே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு சிக்கனை நம்ம எதுலேயும் மேரினேட் பண்ண தேவையில்லை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ வந்து இதை மூடி வச்சிடுறேன் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுடலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே வந்தால் போதும் நீங்கள் மிளகாத்தூளோ பெப்பரோ எதுவுமே நடுவில் சேர்க்க தேவையில்லை அந்த வர மிளகா வெங்காயம் மசாலாவே போதும் அதுவே இதுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும் சிக்கன் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு 2 தடவை போல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகம் தேங்காய் வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் தண்ணி விடும்போது தான் தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காயிலையும் சிக்கன் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ வந்து இன்னுமே சிக்கனை வேக வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் போல் அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடுறேன் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துடுச்சு சிக்கனில் நல்லா அந்த தேங்காய் ஃப்ளேவர் இறங்கிடுச்சு இப்போது நல்லா கலரி விட்டுட்டு கடைசியாக ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க உங்களுக்கு இன்னுமே தொக்கா வேணும்னா நீங்கள் இன்னுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் இன்றைக்கி பண்ணேன் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும் தொக்கா பண்ணாலுமே தோசைக்கு சப்பாத்திக்கும் நல்லா சாப்பிட்லாம் என்னங்க ரெசிபி பிடிச்சதுங்களா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ